என்னோட காமெடி டைலாக்குகளை வியாபாரம் செய்யறாங்க வடிவேலு வருத்தம். வடிவேலு பேசின புகழ்பெற்ற காமெடி டைலாக்குகளும் ரஜினியோட பழைய படத்தோட தலைப்புகளும் தான் இப்போ அதிக படங்களுக்கு வைக்கப்படுது. குறிப்பா வடிவேலுவோட காமெடி டைலாக்குகளான வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நானும் ரவுடி தான், த்ரிஷா இல்லைனா நயன்தாரா உள்பட நிறைய டைலாக்குகள் தலைப்புகளா படங்களாகவும் வெளிவந்துடுச்சு. இப்போ அண்டாவை காணோம், கிணத்த காணோம், கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்கயா, சண்டைனா சட்ட கிழியதானே செய்யும், ஜிங் ஜிங் ஜக் உள்பட பல டைலாக்குகள் டைட்டிலாகி படம் தயாராகிட்டு இருக்கு. தன்னுடைய வசனங்கள் படங்களில் டைட்டில் ஆவது பற்றி வடிவேலு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ சினிமாவில் அதிகமாக நடிக்கலனாலும் என்னோட காமெடிகள் தான் டிவியில் தினமும் ஒளிபரப்பாகுது. அதை தொடர்ந்து பார்த்து மகிழும் மக்களுக்கு நான் பேசின ஒவ்வொரு வசனமும் நல்லா தெரியும். வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலைக்கும் என்னோட டைலாக்குகளை பயன்படுத்துகிறாங்க. இதனால் நான் பேசின எல்லா காமெடி டைலாக்குகளையும் பதிவு செஞ்சுட்டு அதை விற்பனை செய்கிறாங்க. அது ஒரு வியாபாரமாகவே மாற்றிட்டாங்க. அதையும் சினிமாவில் முக்கியமாக இருக்கிற சிலர் தான் செய்கிறதா சொல்கிறாங்க. என் நண்பர்கள் பலருமே என்னோட டைலாக்குகளை காசு கொடுத்து வாங்கி தான் தங்களோட படங்களுக்கு வைக்கிறாங்க. தலைப்பு வைக்கிறதுக்காக என் டைலாக்கை பயன்படுத்தும் போது யாரும் என்கிட்ட அனுமதி கேட்கறதில்ல. சிலர் மட்டும் வச்சுட்டு அண்ணா இப்படி வச்சுருக்கோம்னு தகவல் சொல்வாங்கன்னு சொல்கிறாரு வடிவேலு.